ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி விதை இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு எப்படி சாப்பாடு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மணத்தக்காளி, அந்த கீரை, அந்த வெதை இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வந்து நாங்கள் எங்களோட கார்டனில் வந்து தூவி விட்டுருக்கோம். இது வந்து நல்ல ஒரு செடியாகவே முளைச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து நமக்கு இருக்கும். இதுதான் வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து வைப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கடைகளில் கேட்டால் கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பழம், இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து காய வச்சு அதுக்கப்புறமா அதை அறுவடை செஞ்சு உங்களுக்கு வந்து கடைங்களில் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கடைங்களில் கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் அவ்வளோ மெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. வயிறு புண்ணு, அல்சர்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், வாரத்துக்கு 2-3 வாட்டி இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டாகணும். ஸோ இதை வந்து கடைங்களில் கிடைக்கும், அதை வாங்கி தயிரை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க, மோர் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு, அதாவது ஒரு 2 கப்லேருந்து 2.5 கப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா மோர் அடித்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது ஓவர் நைட் அப்படியே வந்து ஊறணும். ஸோ இப்போ நீங்கள் ஈவினிங் ஒரு 6 o'clock செய்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 or 7 o'clock வரைக்கும் அப்படியே ஊறணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு இடத்துல நம்ம வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எடுத்து ஒரு முறத்தில் வந்து நாங்கள் போட்டு நல்லா காய வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த மோரோடு எடுக்க வேண்டாம், அந்த மோர்லேருந்து நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. அது வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா, கடைங்களாகட்டும் நம்ம வீட்லேயாகட்டும், இது வந்து இந்த செடியில் அந்த மண்ணில் வளர்றதுதானே. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். இது வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு டப்பல் ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2-3 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து இப்போ நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு மணத்தக்காளி விதை இருக்கு இல்லையா, நம்ம ஊற வச்சு காய வச்ச விதைகள். ஸோ இது வந்துட்டு லைட்டாக போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றி லைட்டாக பல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இதில் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பட் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, அதனால் லைட்டாக ஒரு பல்ஸப், ரொம்ப ஓட்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சின்னதாக ஒரு பல்ஸப் பின்னால் நம்ம திருப்பிட்டு எடுத்தாலே போதும், ஒன்று ரெண்டாக நல்லா ஓடப்பட்டுரும். இப்போ கொஞ்சம் நைஸாக செஞ்சுருக்கோம் எனது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. பட் நம்ம பெரியவங்க சாப்பிட்லாம், ஒன்று ரெண்டாக நம்ம போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து அப்படியே முழுசாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் அதை நம்ம கொட்டிட்டு சாப்பாடையே கொட்டிட்டு உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கவே வேணாம், சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்கிறதுன்ற ஒரு டவுட் கூட இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் வயிறு புண்ணு ஆத்துறதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.